சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகள். பிறருக்கு தீமையை செய்வதால் நாம் நமக்கும் மற்றவர்களுக்கும் தீமை செய்கிறோம். பிறருக்கு நன்மையை செய்வதால் நாம் நமக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்து கொள்கிறோம். கர்மயோகத்தின் விதிப்படி ஒருவன் செய்த ஒரு கர்மத்தை அது தனக்கு உரிய பலனை விளைவித்து முடிக்கும் வரையிலும் அளிக்க முடியாது. நான் ஒரு தீய செயலை செய்தால் அதற்கு உரிய துன்பத்தை நான் அனுபவித்தே ஆக வேண்டும். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த சக்தியாலும் இதை தடுக்கவும் முடியாது, நிறுத்தி வைக்கவும் முடியாது. நன்மையை செய்யுங்கள், அதோடு நல்லவராகவும் இருங்கள். இது உங்களை முக்திக்கு அழைத்து செல்லும். எந்தவிதமான சுயநல நோக்கமும் இல்லாமல், பணம், புகழ் மற்றும் வேறு எதிலும் கவனம் செலுத்தாமல் நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காகவே தொண்டு செய்பவன்தான் சிறப்பாக பணியாற்றுகிறான். நம்மை பற்றிய முதலில் நினைத்து கொள்ளும் சுயநலம்தான் மிகப்பெரிய பாவமாகும். மற்றவர்களுக்கு முன்பு நான் தான் சொர்க்கம் போவேன், மற்றவர்களுக்கு கிடைப்பதற்கு முன்பு நான் முக்தியை அடைவேன் என்று நினைப்பவன்தான் சுயநலவாதி ஆகிறான். தன்னலமற்ற மனப்பான்மைதான் ஆன்மீக வாழ்க்கை இருப்பதற்கும் இல்லாததற்கும் உரிய சோதனையாகும். அவனே மற்றவர்களை காட்டிலும் சிவபெருமானுக்கு அருகில் இருக்கிறான். உன்னால் ஒருவனுக்கும் உதவி செய்ய முடியாது, மாறாக உன்னால் சேவைதான் செய்ய முடியும். கடவுளின் குழந்தைக்கு தொண்டு செய். உனக்கு அப்படி தொண்டு செய்யும் பாக்கியம் இருந்தால் அவர்களுக்கு தொண்டு செய்வதன் மூலம் ஆண்டவனுக்கே நீ தொண்டு செய்தவன் ஆகிறாய். தனது குழந்தைகளில் யாரேனும் ஒருவருக்காவது உதவி செய்யும் வாய்ப்பை ஆண்டவன் உனக்கு கொடுத்தால் அதன் மூலம் நீ பாக்கியம் பெற்றவன் ஆகிறாய். ஆனால் அது காரணமாக உன்னை பற்றி நீ மிகவும் உயர்வாக நினைத்து கொள்ளாதே. உதவி என்ற சொல்லை உனது உள்ளத்திலிருந்து விலக்கிவிடு. நீ உதவி செய்ய முடியாது, அப்படி நீ நினைப்பதுதான் தெய்வ நிந்தனையாகும். சேவைதான் செய்ய முடியும். நீ ஒரு நாய்க்கு ஒரு பிடி சோறு கொடுக்கும்போது அந்த நாயை கடவுளாகவே பாவித்து வழிபடு. அந்த நாயினுள்ளே கடவுள் இருக்கிறார். எல்லாவற்றிலும் கடவுள் இருக்கிறார். கடவுள் ஒவ்வொரு ஜீவனிலும் குடிகொண்டிருக்கிறார். இதை தவிர தனியாக வேறு ஒரு கடவுள் இல்லை. இந்த உண்மையை எவ்வளவோ தவங்களுக்கு பிறகு நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். உலகமாகிய இந்த நரகத்தில் ஒருவனால் ஒரே ஒரு நாளைக்காகினும் ஒரே ஒருவனுடைய இதயத்திற்கு சிறிது இன்பமும் மகிழ்ச்சியும் அளிக்க முடியுமானால் அந்த ஒன்றே ஒன்று மட்டும்தான் உண்மையாகும். நமக்கு துன்பம் வருவதற்கு காரணம் அறியாமையே தவிர வேறு எதுவும் காரணமல்ல. இந்த கருத்தை பட்டப்பகல் வெளிச்சத்தைப் போல நான் தெளிவாக பார்க்கிறேன். உலகிற்கு யார் ஒளி தரப்போகிறார்கள்? பண்டைய காலத்தில் தியாகம்தான் வாழ்க்கைக்கு உரிய விதியாக இருந்தது. இனி வரப்போகும் பல கோடி நூற்றாண்டுகளுக்கும் இந்த விதி அப்படியேதான் இருக்கப் போகிறது. பலரின் நன்மைக்காக, அனைவரின் சுகத்திற்காக உலகில் தைரியமும் சிறப்பும் பெருமளவில் பெற்றிருப்பவர்கள் தங்களை தியாகம் செய்து கொண்டுதான் ஆக வேண்டும். என்றென்றும் நிலைத்த மாறாத அன்பும் கருணையும் பொருந்திய பல நூறு புத்த பிரான்கள் இப்போது தேவைப்படுகிறார்கள். தேவையில்லாத விஷயங்களை பற்றி அலட்டிக் கொள்வதில் நமது சக்தியை சிதறவிடாமல் அமைதியுடனும் ஆண்மையுடனும் ஆக்கப்பூர்வமான பணிகளில் நாம் ஈடுபடுவோமாக. யார் ஒருவர் எதை பெறுவதற்கு தகுதி உடையவராக இருக்கிறாரோ அதை அவர் பெறாமல் தடுத்து நிறுத்துவதற்கு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த சக்தியாலும் முடியாது. இந்த கருத்தை நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். கடந்த காலம் மிகவும் பெருமைக்கு உரியதாக இருந்தது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் எதிர்காலம் மேலும் சிறப்பாக அமையப் போகிறது என்பதை நான் முழு மனதுடன் நம்புகிறேன். மோகமாகிய முதலையின் வாயில் மக்கள் எப்படி பரிதாபமாக சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார். அந்தோ இதயத்தை பிளக்கக்கூடிய அவர்களின் சோகக் குரலை கேளுங்கள். முன்னேறி செல்லுங்கள். கட்டுண்டு கிடக்கும் மக்களை பந்த பாசங்களிலிருந்து விடுவிப்பதற்காகவும் அறியாமையில் மூழ்கியிருக்கும் உள்ளங்களை ஒளி பெற செய்வதற்கும் அஞ்சாதே அஞ்சாதே என்ற வேதாந்த முரசு
முழங்கிக் கொண்டிருப்பதை கேளுங்கள். நம்மிடமுள்ள தெய்வீக இயல்பை வெளிப்படுத்துவதற்கான ஒரே வழி மற்றவர்கள் தங்கள் தெய்வீக இயல்பை வெளிப்படுத்தும்படி செய்து கொள்ளும் வகையில் அவர்களுக்கு உதவி செய்வதுதான். பிராமணனுடைய மகனுக்கு ஒரு ஆசிரியர் தேவைப்பட்டால் சண்டாளனுடைய மகனுக்கு 10 ஆசிரியர்கள் தேவைப்படுவார்கள். யார் ஒருவனுக்கு பிறவியிலேயே இயற்கை கூறிய அறிவாற்றலை தரவில்லையோ அத்தகையவனுக்குத்தான் பெருமளவிற்கு உதவிகள் கொடுக்கப்பட வேண்டும். திறமை உள்ளவனுக்கே மீண்டும் உதவி செய்பவன் கொல்லன் வீதியில் ஊசியை விற்கும் பைத்தியக்காரனை போன்றவன். ஏழை எளியவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், கல்வி அறிவில்லாதவர்கள் ஆகிய இவர்களே உன்னுடைய தெய்வங்களாக விளங்கட்டும். தூய்மையாக இருப்பதும் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதும் தான் எல்லா வழிபாடுகளின் சாரமாகும். ஏழைகளிடமும் பலவீனர்களிடமும் நோயாளிகளிடமும் சிவபெருமானை காண்பவனே உண்மையில் சிவபெருமானை வழிபடுகிறான். சிவபெருமானை விக்கிரகத்தில் மட்டும் காண்பவனுடைய வழிபாடு ஆரம்ப நிலையில்தான் இருக்கிறது. நல்லவர்கள் மற்றவர்களுடைய நன்மைக்காக மட்டுமே வாழ்கிறார்கள். மற்றவர்களுடைய நன்மைக்காக அறிஞன் தன்னைத்தானே தியாகம் செய்துவிட வேண்டும். உனக்கு நான் நன்மை செய்வதன் மூலமாகத்தான் என்னுடைய நன்மையை நான் பெற முடியும். இதை தவிர வேறு ஒரு வழியும் இல்லை. கிராமம் கிராமமாக சென்று மனித குலத்திற்கும் பரந்த இந்த உலகத்திற்கும் நன்மை செய். மற்றவர்களுக்கு முக்தியை வாங்கி கொடுப்பதற்காக நீ நரகத்திற்கும் செல்ல தயாராக இருக்க வேண்டும். மரணம் வருவது இவ்வளவு உறுதியாக இருக்கும்போது ஒரு நல்ல காரியத்திற்காக உயிரை விடுவது மேல். பெரியவர்கள் பெரும் தியாகங்களை செய்கிறார்கள். அதன் விளைவாக வரும் நன்மைகளை மனித குலம் பெற்று அனுபவிக்கிறது. இந்த உண்மையை நீ உலக வரலாறு முழுவதிலும் காணலாம். உனது சொந்த முக்திக்காக எல்லாவற்றையும் துறந்துவிட விரும்பினால் அது அவ்வளவு ஒன்றும் பாராட்டுவதற்கு உரியதில்லை. உலகத்தின் நன்மைக்காக உன் முக்தியையும் நீ தியாகம் செய்துவிட விரும்புகிறாயா? அப்படி நீ செய்தால் கடவுளாகவே ஆகிவிடுவாய். இந்த உலகம் கோழைகளுக்காக ஏற்பட்டதல்ல. இங்கிருந்து நீ தப்பி ஓட முயற்சி செய்யாதே. வெற்றியா தோல்வியா என்று நீ கவனித்துக் கொண்டிருக்காதே. பரிபூரணமான தியாக உள்ளத்துடன் சேவையில் ஈடுபடும். ஒரு குகையில் இருக்கும்போதும் சரி, அல்லது தூங்கும் போதும் சரி, யார் வேண்டுமானாலும் அமைதியாக இருக்க முடியும். மும்முரமான வேலை என்னும் சுழலில் நின்றபடி உனது குறிக்கோளாகிய ஆன்மாவை நீ கண்டுபிடித்துவிட்டால் எதுவுமே உன்னை அசைக்க முடியாது. புனிதமான வாழ்க்கையின் விளைவாக எழும் உற்சாகத்தினால் எழுச்சி அடைந்தவர்கள், கடவுளிடம் அழியாத நம்பிக்கை என்பதை அரணாக பெற்றவர்கள், ஏழை எளியவர்களிடமும் தாழ்த்தப்பட்டவர்களிடமும் ஒடுக்கப்பட்டவர்களிடமும் இரக்கம் கொண்ட அந்த இரக்கத்தின் காரணமாக சிங்கத்தை போன்ற தைரியம் அடைந்தவர்கள், இத்தகைய ஆண்களும் பெண்களும் 100,000 பேர் வேண்டும். ஆண்களும் பெண்களும் 100,000 பேர் வேண்டும். இவர்கள் மோட்சம், பரோபகாரம், தாழ்ந்தவர்களின் முன்னேற்றம், சமூக சமத்துவம் ஆகிய இந்த உயர்ந்த கொள்கைகளை பிரச்சாரம் செய்தபடி இந்த நாட்டின் ஒரு மூலையிலிருந்து மற்றொரு மூலை வரை செல்வார்கள். என் மகனே, உனக்கு எனது சொற்களின் பேரில் ஏதாவது மரியாதை இருக்குமானால் முதலாவதாக உன்னுடைய அறையின் எல்லா கதவுகளையும் ஜன்னல்களையும் திறந்துவிடு. துன்பத்தில் மூழ்கியபடி ஏராளமான ஏழை மக்கள் நீ வாழும் பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருமுறை அவர்களை பார். துன்பத்தில் வாடுபவர்களை அணுகி சென்று உன்னுடைய ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் செலுத்தி அவர்களுக்கு தொண்டு செய். நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு தேவையான மருந்து வகைகளை வழங்க ஏற்பாடு செய். உன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தி அந்த நோயாளிகளுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய். பசியால் வாடுபவனுக்கு உணவு கொடு. அறியாமையில் உள்ளவனுக்கு கல்வி கொடு. இந்த முறையில் உன்னுடைய சகோதரர்களாகிய மக்களுக்கு நீ தொண்டு செய்ய ஆரம்பித்தாயானால் நிச்சயமாக உனக்கு அமைதியும் ஆறுதலும் கிடைக்கும். அந்த நாளில் நிலவிய தொண்டு மனப்பான்மை, கீழ்ப்படிதல், தன்னடக்கம் ஆகிய வீரனுக்கு உரிய பண்புகள் இன்று எங்கே போய்விட்டன? போருக்கு செல்லும் வீரன் தன்னை தியாகம் செய்து கொள்கிறானே என்றே தனது நலத்தை கருதுவதில்லை.
ஒருவன் மற்றவர்களுடைய இதயங்களின் மீதும் வாழ்க்கையின் மீதும் ஆணை செலுத்த வேண்டுமானால் முதலில் கட்டளைக்கு உட்பட்டு முன்னேறி சென்று தன் உயிரையும் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும்.